கேஜிஎஃப் படத்தின் மூன்றாம் பாகம் 2025 ஆண்டு தொடங்கும் என படத்தின் தயாரிப்பாளர் தெரிவித்துள்ளார். பிடிஐ செய்தி நிறுவனத்திற்கு அவர் அளித்த பேட்டியில் கேஜிஎஃப் இயக்குநர் பிரசாந்த் நீல் தற்போது பிரபாஸை வைத்து சலார் படத்தை இயக்கி வருவதாகவும் அந்த படத்தை முடித்தபின் கேஜிஎஃப் படத்தின் மூன்றாம் பாக பணிகளை தொடங்குவார் எனவும் தெரிவித்தார். கேஜிஎஃப் மூன்றாம் பாகத்திற்கான கதை மான்ஸ்டரா இருக்கிறது கேஜிஎஃப் 2 திரைப்படம் தான். ஏன்னா கேஜிஎஃப் 1 நிறைய பேர் தியேட்டர்ல மிஸ் பண்ணிட்டாங்க, ஓடிடியில தான் பாத்திருந்தாங்க. இருந்தாலும் படத்தை ரொம்ப பிடிச்சு போய் கேஜிஎஃப் 2 தியேட்டர்ல பார்த்துட்டு இன்னும் ரெண்டு தடவை மூணு தடவை நாலு தடவை போயிட்டு இருக்க ரசிகர்கள்லாம் இருக்கிறாங்க. சூப்பரான ரெஸ்பான்ஸ் கிடைச்சிட்டு இருக்கு, எல்லா பக்கத்துல இருந்து பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வருது. இதுல ஒரு முக்கியமான ஹைலைட் என்னன்னா படத்தோட முடிவுல இப்ப நம்ம ஸ்பாயிலர் சொல்ல போறோம். படம் பார்க்காத வந்தீங்கன்னா டப்பு வேற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிருங்க. இந்த படத்தோட முடிவுல கேஜிஎஃப் 2 சாப்டர் முடிஞ்சதாகவும் ராக்கி பாய் இறந்துட்டாவும் காட்டியிருப்பாங்க. ஆனா கேஜிஎஃப் 3 வரப்போகுது அப்படின்ற மாதிரி ஒரு லீட் கொடுத்துருப்பாங்க. இதை பார்த்து ரசிகர்கள்லாம் கேஜிஎஃப் 3 எப்படி இருக்கும் அப்படின்னு அவங்களே நிறைய ஃபேன் தியரிஸ் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதுல ஒரு முக்கியமான விஷயம் தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இந்த படத்தோட முடிவுல அவர் ஒரு குறிப்பிட்ட இடத்தை செலக்ட் பண்ணி 20,000 அடி ஆழம் இருக்கிற ஒரு இடத்துல அந்த தங்கத்தோட அவரும் இறந்துட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனா கொஞ்சம் முன்னால போனோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டைலாக் பேசியிருப்பாரு ரமிகாசன் கிட்ட. அவங்கள்ட்ட என்ன சொல்லியிருப்பாருன்னா, நான் முடிஞ்ச அளவுக்கு யுத்தத்தை தவிர்ப்பேன், இல்லைன்னா கண்டிப்பா ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்படி போர்ஸா பேசின ஒரு ஆளு, அதுவும் ராக்கி பாய், இப்படி கடல்ல போய் சூசைட் பண்ணிட்ட மாதிரி மாட்டிப்பாரா, கண்டிப்பா அதுல ஏதோ ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு யோசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இவரு போய் மாட்டிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா வெறும் இந்தியன் நேவி மட்டும் கூப்பிட்டுருக்கலாமே, வேணும்னே வாண்டடா அமெரிக்கா காரங்களை இந்தோனேஷியா காரங்களை எல்லாம் இது போறோம் எடுத்துருக்கணும், அதுல ஏதோ ஒரு காரணம் வச்சிருக்கிறாரு. கவர்மெண்டோட பார்வையில இவர் இறந்துட்டாரு நம்ப வைக்கிறக்காக தான் இந்த பிளான் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம யாருமே எடுக்க முடியாத இடத்துல இருந்தனால அந்த தக்கத்தை எடுக்க முடியல அப்படின்னு கவர்மெண்ட்டும் கைவிட்ட மாதிரி காட்டுவாங்க. ஆனா அதுக்கு இவர் ஏதாவது பிளான் வச்சிருப்பாரு. ஏன்னா ஒரு 400 கிராம் தங்க பிஸ்கட்டுக்கே ஒரு போலீஸ் ஸ்டேஷனே அடகளம் மட்டும் வந்தவரு, அவரு இவ்வளவு தங்கத்தை விட்டுருவாரா, அவங்க அம்மாவுக்கு செஞ்சு கொடுத்த ப்ராமிஸ் என்ன வருது, அவரோட ஆசை வெறி என்ன வருது, இந்த உலகம் எனக்கு வேணும்னு கேட்டாரு அது என்ன வருது, கண்டிப்பா அவர் சாகல அப்படின்றதுல ஃபேன்ஸ் உறுதியா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த கேஜிஎஃப் 2ல அதிராவோட என்ட்ரி அப்போ டைரக்டரே சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி ஒரு விஷயம் இறந்து போனவங்களையும் திரும்ப உயிரோட வர வைக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்ல அதிரா செத்த மாதிரி காமிச்சிருப்பாங்க, இந்த பாட்டுல அவர் திரும்ப வந்திருப்பாரு. அதே மாதிரி கேஜிஎஃப் 3ல இவர் வருவாரு, வரது மட்டும் இல்லாம அமெரிக்கா இந்தோனேஷியாவில இவர் என்னெல்லாம் பண்றாரு, இங்க இருந்து அந்த கோல்ட் எல்லாம் இவர் எப்படி எடுத்துட்டு போனாருன்னு தான் காட்ட போறாங்க அப்படின்னு சொல்றாங்க.